நம்முடைய தமிழ் இனத்தின் ஒற்றுமையை சோதிக்கும் ஒரு காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்ன ஒன்னும் புரியலையா சங்கிகள் தமிழ்நாட்டை இரண்டு மூன்றாக உடைக்கப் போகிறார்கள் என்ன அதிர்ச்சியா இருக்கா இல்ல அபத்தமா இருக்கா ஆனா சங்கிகளிடம் அப்படி ஒரு திட்டம் இருக்கின்றது நேற்றைக்கு கர்நாடகாவை சார்ந்த பாஜக அமைச்சரான திரு உமேஷ் கட்டி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மிக முக்கியமான செய்தி ஒன்றை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அது என்னவெனில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை மொத்தம் ஐம்பது மாநிலங்களாக பிரிக்கப் போகின்றார் அப்படின்னு மிக மிக முக்கியமான இந்துத்துவ செயல்திட்டம் ஒன்றை பற்றி பேசியிருந்தார் சரி அது எப்படி பிரிப்பாங்களாம் மகாராஷ்டிராவை மூணு மாநிலமாக பிரிப்பார்களாம் உத்தரப்பிரதேசத்தை நான்காக பிரிப்பார்களாம் கர்நாடகாவை உத்தர கர்நாடகா தக்ஷிண கர்நாடகா அதாவது நார்த் கர்நாடகா சவுத் கர்நாடகா அப்படின்னு தனித்தனியாக பிரிப்பார்கள் அவர் தமிழ்நாட்டை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னாலும் பிரிக்கப்பட போகின்ற அந்த ஐம்பது மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பகுதிகளும் நிச்சயம் இருக்கும் ஏற்கனவே இங்கே இருக்கின்ற பாஜகவை சார்ந்த சங்கிகளான வானதி சீனிவாசன் மற்றும் எல் முருகன் போன்றவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசுனது நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாம ரொம்ப காலமா ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா அப்பதான் நிர்வாகம் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு ஒரு சப்ப கட்டு கட்டுவாங்க ஆனா உண்மையான காரணம் என்ன தங்களுடைய ஜாதிக்காரன் ஒருவன் முதலமைச்சராக வர வேண்டும் அதற்காகத்தான் தமிழ்நாட்டை இரண்டாக உடைக்க பார்க்கிறார்கள் இன்னமும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய மகன் முதலமைச்சராக மாற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழர்களின் தாய் நிலமான இந்த தமிழகத்தை இரண்டாக உடைக்கக்கூட தயங்காத ஒரு இன துரோக கூட்டம் தான் இந்த ஜாதிவெறி பிடித்த கூட்டம் ஒரு பக்கம் இந்த ஜாதிவெறி கூட்டம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் மொழியாளர்கள் இவர்களுக்கு மத்தியில் தான் நாம் தமிழ்த் தேசியத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் சங்கிகளுக்கு இந்த திட்டம் என்னமோ பொழுதுதான் உதித்தது அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க இதெல்லாம் நூற்றாண்டு கால திட்டம் ஆர் எஸ் எஸ் எப்பொழுது தொடங்கியதோ அன்றைக்கே இந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு விட்டன அதிலும் குறிப்பா கோல்வால்கர் என்பவர் இவர்களின் ஞான குரு அவரின் இந்துத்துவ மூளையிலிருந்து வழிந்த ஞான தான் இது போன்ற செயல் திட்டங்களுக்கான வரையறைகள் வகுக்கப்பட்டு உள்ளன சரி இந்த திட்டத்தை பத்தி அந்த குருஜி கோல்வால்கர் என்பவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் ஆர்எஸ்எஸ் தலைவரான கோல்வால்கர் பின்வருமாறு கூறினார் சுயாட்சி உரிமையுள்ள மொழி வழி மாநிலங்களை அமைப்பது பிராந்தியவாதத்தை வளர்த்து இறுதியில் அபாயகரமான பிரிவினைக்கு வழிவகுத்துவிடும் இதற்கு பதில் கிராம மாவட்ட வட்டார பிராந்திய மட்டங்களில் ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் பல மாவட்டங்களை இணைத்து அமைக்கப்படும் ஜனபாத அமைப்புகள் இப்போது உள்ள மாநில அரசுகளை விட மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் கோல்வால்கர் அவர்கள் எழுதிய ஞானகங்கை என்கின்ற புத்தகத்தில்தான் இது போன்ற அற்புதமான அரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது இந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த இந்துத்துவவாதிகள் செயல்படுவார்கள் அவர் என்ன சொல்றாரு இந்தியாவை நூறு ஜன்பத்துகளாக பிரிக்க வேண்டும் அது என்ன ஜன்பத்து வெறும் நிர்வாக அழகுகள் ஜஸ்ட் யூனிட் அவ்வளோதான் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் இதெல்லாம் இதற்கென்று இந்த நிர்வாக அலகுகளுக்கென்று எந்த தனிப்பட்ட மொழி இன அடையாளமும் இருக்கக்கூடாது சரி ஏன் இவங்க மொழிவாரி மாநிலத்தை எதிர்க்கிறாங்க அது பிரிவினையை வளர்த்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் இவர்கள் மொழிவாரி மாநிலத்தை எதிர்க்கிறார்களாம் நல்லா இருக்குடா சரி என்னமோ தங்ககிட்ட இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது தங்களிடம் எல்லா அதிகாரமும் இருக்கு அதனால நாம வச்சது சட்டம் அதனால தான் இது போன்ற செயல்திட்டங்களை இந்த பாஜகவினர் செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னு மறுபடியும் தப்பு கணக்கு போட்டுடாதீங்க ஏன் அப்படின்னா தங்களிடம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத போதும் இவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்த பார்த்தார்கள் மிக வெளிப்படையாகவே இதை பேசி இருக்கின்றார்கள் இந்த பாஜக இருக்கு தெரியுமா இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கட்சி ஒன்று இருந்தது பாரதிய ஜனசங்கம் ஆர் ஆலோசனை செய்து ஷியாம பிரசாத் முகர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டதுதான் அந்த பாரதிய ஜனசங்கம் என்கின்ற கட்சி இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்துத்துவ கட்சிக்கு முன்னோடி கட்சி தாய் கட்சி அந்த கட்சி தன்னுடைய முதல் பொது தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தன்னுடைய கட்சியின் அரசியல் வாக்குறுதி புத்தகத்திலேயே இதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மொழிவாரி வாரி மாநிலம் என்பதை ஒழித்துவிட்டு வெறும் நூறு ஜன்பத்துகளாக இந்தியாவை பிரிப்போம் அப்படின்னு ரொம்ப தைரியமா தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருந்தார்கள் அந்த கட்சியை உபாத்தியாயா என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க இந்திய ஒற்றுமைக்காக புதிய யோசனைகளை ஜனசங்கம் கூறியது அக்கட்சியின் பொது செயலாளரான தீனதயாள் உபாத்யாயா ஜனபாத நிர்வாக அமைப்பு பற்றிய திட்டத்தை வெளியிட்டார் இந்தியாவில் உள்ள மாநில எல்லைகளை அழித்துவிட்டு நிர்வாக வசதியை மட்டுமே முன்னிறுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை இணைத்து ஒரு ஜனபாத உருவாக்க வேண்டும் அப்படி இந்தியா முழுவதிலும் நூறு ஜனபாத அமைப்புகளை உருவாக்க வேண்டும் மத்திய அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் இந்த வழி மாநிலங்களும் அரசுகளும் அடியோடு ஒழிக்கப்பட்டுவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் ஜனசங்கம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளில் இத்திட்டம் வலியுறுத்தப்பட்டது எப்படி என்ன சொன்னாரு மொழி வழி மாநிலம் என்பதே அடியோடு ஒழித்து கட்டப்படும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இந்த காவி இந்துத்துவ வெறியர்கள் ஒருவனுடைய தேசிய இன அடையாளத்தை அழித்து ஒழிப்பதில் இந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்னு நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா இவர்களுக்கு இந்த செயல்திட்டத்தின் அடிப்படை என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்றுமே தெரியாது இவர்கள் மூளை சலவை செய்யப்பட்ட இந்துத்துவ அடியாட்கள் குண்டர்கள் அவ்வளவுதான் யாருக்கான அடியாட்கள் மராத்திய சித்பவன் பிராமணர்களின் அடியாட்கள் அவ்வளவுதானே தவிர இவர்களுக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்பது ஒன்றும் கிடையாது அவங்க என்ன செயல்திட்டம் சொல்கிறாங்களோ அதை ஆட்சி அதிகாரத்தில் உக்காஞ்சிட்டு நிறைவேற்றுறது மட்டும்தான் இவர்களுடைய வேலையே சரி இப்பவும் கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படி நீ சொல்ற மாதிரி அந்த மராட்டிய சித்பவன் பிராமணர்களின் செயல்திட்டமாகவே இருந்தாலும் அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு இங்கிருக்கின்ற தேசிய இனங்களின் அடையாளங்களை அழிப்பதில் அப்படின்னு இருக்கே அது ஒரு நாடோடி கூட்டம் அவங்களுக்கு இருக்கின்ற மொழியான சமஸ்கிருதத்திற்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கிடையாது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆரிய பிராமணர்களுக்கு எந்தவித தனிப்பட்ட தேசிய இன அடையாளங்களும் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கிருக்கின்ற மக்களை தாங்கள் ஆள வேண்டும் என்றால் இங்கே உள்ள பூர்வகுடி மக்களுக்கு எந்த தேசிய இன அடையாளமும் இருக்கக்கூடாது இப்ப அந்த ஆரிய பிராமண கூட்டம் எங்கே போய் வாழ்ந்தாலும் இந்தியாவில் எங்கே போய் வாழ்ந்தாலும் அங்கிருக்கின்ற மொழியை பேசுவார்களே தவிர அவர்களுடைய தாய்மொழியான சமஸ்கிருதத்தை பயன்படுத்த மாட்டார்கள் ஒரு தாய்மொழி இல்லை அதுவும் செத்து போச்சு வெறும் வழிபாட்டு மொழியாக மட்டும்தான் இருக்கின்றது அந்த மொழிக்கு கூட எந்த ஒரு தாய் நிலமும் கிடையாது ஆக தாங்கள் ஒரு தேசிய இனமே கிடையாது அப்படி இருக்கின்ற தாங்கள் இந்த இந்திய துணைக்கண்டத்தை ஆள வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எந்த தேசிய இன அடையாளங்களும் இருக்கக்கூடாது எனவே அவை அத்தனையையும் அழித்து இந்து என்கின்ற ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக வகுக்கப்பட்டது தான் இந்த செயல்திட்டம் இதுதான் இது அத்தனைக்கும் அடிப்படையே இந்த அடிப்படை தெரியாம தான் அந்த மூளை சலவை செய்யப்பட்ட பஜ்ரங்கி கூட்டம் பஜ்ரங்கினா குரங்கு அந்த குரங்கு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது புரியுதா இப்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஐயமா எது இருக்கும் அப்படின்னா ஏண்டா நீ சொல்கிறதெல்லாம் சரி இருக்கட்டும் ஆனா இதையெல்லாம் அவ்வளவு சுலபமா நிறைவேற்றிட முடியுமா என்னமோ அவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்துட்டால் ஒருவனுடைய மாநிலத்தை அவர்கள் விருப்பம் போல் மாற்றி அமைக்க முடியுமா மாநிலத்தை எல்லாம் கலைச்சிட முடியுமா அது அவர்களால் முடியுமா இல்லை நாம் தான் விட்டுடுவோமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா நிச்சயம் செய்வார்கள் அதற்கான நடைமுறை உதாரணம் சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா காஷ்மீர் காஷ்மீர் மக்களின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் அவர்களின் மாநிலத்தை இரண்டாக உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றிவிட்டார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அவர்களை அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கின்றது இந்த இந்துத்துவ வெறி பிடித்த பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா அரசு இப்போ சொல்லுங்க இவர்கள் இதை செய்வார்களா மாட்டார்களா இன்னுமும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் மூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த மாநிலங்களின் பெயரையும் சரி எல்லையையும் சரி மாற்றலாம் புரியுதா நாளைக்கே தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான அதிகாரம் அவர்களிடம் இருக்கின்றது நாளைக்கே தமிழ்நாட்டின் எல்லையை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் அவர்களிடம் இருக்கின்றது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசிற்கு பாஜக இந்துத்துவ குண்டர்களுக்கு வழங்கி இருக்கின்றது அதனால தான் திரும்ப திரும்ப நாம் சொல்றோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது அதனுள் வாழும் தேசிய இனங்களின் அடையாளங்களை அழிக்கும் ஒரு கருவி அப்படின்னு சரி இன்னமும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்ல வேண்டியது இருக்கு அது என்ன அப்படின்னா இவர்கள் இந்த செயல் திட்டத்தை என்றைக்கோ செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அதனுடைய முதல் படிதான் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் நாடாளுமன்ற கட்டிடம் புரியலையா தற்போது இருக்கின்ற நாடாளுமன்ற கட்டிடத்தில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மொத்தம் உள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆனா இப்ப புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க நாடாளுமன்றத்தில் ஆயிரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கூடுதலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருந்து வரப்போகிறார்கள் புதிதாக பிரிக்கப்பட போகின்ற மாநிலங்களிலிருந்து தான் வரப்போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக இந்தியாவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் இருந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக ஆக உயர்த்தப் போகிறார்கள் இப்பவே இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களிலேயே இந்தி பேசும் மாநிலங்களில் இருந்து மட்டும் இருநூத்தி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் வருகிறார்கள் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இந்தி பேசும் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் நமக்கு எத்தனை நாற்பது சரியா அதாவது முப்பத்தி ஒன்பது புதுச்சேரியோட சேர்த்தா நாற்பது ஆனா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்திய பின்பு இந்த இந்தி பேசும் மாநிலங்களில் இருந்து மட்டும் நானூற்றி நாலு உறுப்பினர்கள் வருவார்கள் நானூற்றி நாலு இந்தி பேசும் உறுப்பினர்கள் வருவார்கள் நமக்கு எத்தனை தெரியுமா கிடைக்கும் நாற்பத்தி ஒம்பது நாற்பதுலருந்து வெறும் ஒன்பது நபர்கள்தான் கூடுதலாக கிடைப்பார்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வேண்டும் இப்ப இந்த செயல்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவர்களால் சுலபமாக அந்த மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை அடைய முடியும் மிக சுலபமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி இந்திய துணைக்கண்டத்தை இந்து ராஷ்டிரமாக அறிவித்து விடுவார்கள் அவர்களின் சபதத்திலும் அவர்கள் வென்று விடுவார்கள் நாம் கனவிலும் நினைத்துப் பார்க்காத மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்கப் போகின்றோம் ரோம் இது ஒன்றும் பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை இப்போ நான் சொன்னதில் என்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எதற்காக புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஆயிரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரும் வகையில் வடிவமைக்க வேண்டும் எங்கே இருந்து அந்த கூடுதலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறார்கள் அப்போ அதற்கான செயல் திட்டம் தான் இது மொத்தம் ஐம்பது மாநிலங்கள் பிரிக்கப்பட போகிறார்கள் தமிழ்நாட்டை எத்தனை துண்டா உடைக்க போறாங்கன்னு தெரியல அதற்காகத்தான் முன்பே அந்த கதை சொன்னேன் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது இன்னமும் அழுத்தம் திருத்தமா சொல்லணும் அப்படின்னா மீண்டும் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை நாம் தொடங்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் எச்சரிக்கையாக இருங்கள் இந்துத்துவவாதிகள் அவர்களின் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் புரியுதா விளங்குதா அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க நன்றி வணக்கம்